கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு நியூஸ் இந்த வாரம் பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கண்டிப்பாக அதை பார்த்தா எல்லாருக்குமே மனது கஷ்டமாக இருந்திருக்கும் டாக்டர் சுப்பையா நரம்பியலுடைய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த டாக்டர் அவர் வந்து ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பு ராஜா அண்ணாமலைபுரத்தில் பட்ட பகலில் சில பேரால வந்து வெட்டி கொல்லப்படுறார் கிட்டத்தட்ட இருபது இடத்துல அவரை வந்து சரமாரியாக வெட்டி வந்து கொண்டுடுறாங்க அவர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க ரத்த வெள்ளத்தில் பப்ளிக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஆனாலும் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவரை காப்பாற்றவே முடியல ரொம்பவும் கோரமான ஒரு சம்பவம் அவங்க குடும்பத்துக்கினுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த எட்டு வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ஏழு பேருக்கு தூக்கு தண்டனையும் இரண்டு பேருக்கு வந்து டபுள் ஆயில் தண்டனையும் ஒருத்தர் வந்து அப்ரூவராக மாறினதுனால அவருக்கு விடுதலையும் கொடுத்துருக்காங்க அவங்க ஒய்ஃப் பேசும்போது ரொம்ப பாவமாக இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் கணவரும் வந்து ஜஸ்டிஸை நம்பினார் அதாவது கோர்ட்டை நம்பினார் நாங்களும் கோர்ட்டை நம்பினோம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சது இனிமேலாத இது மாதிரி மக்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து சாதாரண பகை இல்லை ஐம்பத்தஞ்சு வருஷத்து பகை அன்னப்பழம் அப்படிங்கிறவங்க பெருமாள் கிட்ட அதாவது அவருடைய மனைவி அவங்க ரெண்டாவது மனைவி எனக்கு இந்த சொத்தைலாம் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே அவர் அவங்களுக்கு சொத்தை கொடுக்க விரும்பாமல் தன்னுடைய சகோதரி அன்னக்கிளிக்கு எழுதிடுறாரு அன்னப்பழம் அப்படிங்கிற அவங்களுடைய குடும்பத்துக்கும் அன்னக்கிளியோடைய மகனான சுப்பையா அவர்களுக்கும் இந்த பகை வந்து தொடர்ந்து கோர்ட்டில் கேஸ் நடந்து ஆக்சுவலாக இந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த தூக்கு தண்டனை கொடுத்துருக்க அந்த ஏழு பேருமே அதில் வந்து கூலிப்படை அவங்களெல்லாம் விட்டுருங்க பேசிக்காக அந்த சொந்தக்காரங்களை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா படித்த பசங்க ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஈகோ அந்த ஆத்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அந்த தன்மை அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவங்க சைடில் கூண்டோட அம்மா குழந்தைங்க எல்லாருமே எல்லாருக்குமே தண்டனை இப்போவே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு இருக்கும் டபுள் ஆயில் தண்டனைன்னா அவங்க லைஃப் பூரா பிரிஜனில் இருந்து அப்படியே தான் அவங்க இறக்கணும் பசங்கள் எல்லாருக்குமே தூக்கு தண்டனை வாழ வேண்டிய பசங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாக்டர் உயிரோடு இல்லை என்ன தான் சொத்து இருந்தாலும் தன்னோடைய கணவர் வந்து அவங்களுக்கு கிடையாது கணவர் வந்து இது மாதிரி நல்லா வெட்டி கொல்லப்பட்டுறாரு இப்போ ரெண்டு சைடுக்குமே ஒரு இழப்பு தானே இந்த ரெண்டு சைடுமே இந்த இழப்பை வந்து தவிர்த்துருக்கலாம் இல்லையா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் சமரசமாக விட்டு கொடுத்து போயிருந்தா ஏன்னா எப்போவுமே ஒரு சொத்து விவகாரம் அப்படின்னு வரும்போது ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப அகங்காரமாக இப்படி பல கொலைகள் பல வீட்டில் நடக்கிறத வந்து நம்ம டெய்லி பேப்பரில் படிச்சுக்கிட்டே வரோம் ஏன் நான் கூட கவுன்சிலிங் போன போது ப்ரிசனில் வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கேன் முக்கால்வாசி ப்ரிசனில் பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் விற்கிறவங்க அந்த காய்ச்சல்வங்க இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் அரெஸ்ட் ஆகியிருப்பாங்க அடுத்தது வந்து இந்த பொருள் கடத்துகிறவங்க அரெஸ்ட் ஆகியிருப்பாங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டியல் அஃபர் அதாவது கள்ளக்காதலனோட வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும்போது குழந்தை இடையூறாக இருந்தது அதனால் குழந்தைய கொண்ட தாய் இல்லையா கணவனையே கொண்ட மனைவி அவங்க நிறைய பேர் இருப்பாங்க நாலாவதாக பார்த்திங்கன்னா சொத்து தகரால வெட்டி கொண்டுட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க அதுவும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி கொலைகள் வந்து சர்வசாதாரணம் நான் ரீசண்டாக ஒருத்தவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்த போது அவங்க சொன்னாங்க வெறும் ஐநூறு ரூபாயாம் ஐநூறுரூவா கொடுத்தா போதுமா கை எடுத்துருவாங்களாம் காலுக்கு ஐநூறுரூவாயா நிச்சயமாகவே எனக்கு இதை வந்து ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி ஒரு மனிதனுடைய கையும் காலும் ஐநூறுரூவா தானா ஒரு கறிக்கடையில் இருக்கிற ஒரு ஆட்டோட விலை கூட இல்லையா இது என்ன இவ்வளோ மோசமாக ஒரு கையும் காலும் இல்லாமல் ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியும் ஆனால் எப்படி வந்துட்டு ஒரு ஐநூறுரூவாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் வந்து கொலை பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அந்த யங் பிளட்டில் வந்து எவ்வளோவான அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஆக்ரோஷமும் அந்த வந்து கொலை வெறியும் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு எப்படி தூண்டப்பட்டிருக்கு இப்படி நினச்சி பார்க்கும்போது எனக்கு மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த சுப்பையா அவர்கள் போன்ற பல குடும்பங்கள் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து இன்னும் கேஸு நிலுவையில் இருக்குது பிரச்சனையில் இருக்குது நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் வாட்டர் இட் வி ஆர் கோயிங் டு என் ஆஃப் த டே இன்னும் அச்சீவ் இப்போ கேஸ் வந்து நடக்கும்போது அந்த கேஸை நடத்துகிற பொறுமை இல்லை ஆக்சுவலாக எனக்கு ஒரு மலையாள கேஸ் கூட ஞாபகம் வருது இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க ரெண்டு பேர் வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்குது அந்த காம்பவுண்டு செவுரு இவர் ஏதோ வந்து ஒரு ஒரு அடி தள்ளி போட்டுட்டார் அவங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்டாரா இல்லை ரெண்டு பேரில் யார் தப்பு பண்ணாங்க எனக்கு அது சரியாக தெரியாது மொத்தத்தில் காம்பவுண்டு செவ்னால தான் சண்டையே இந்த காம்பவுண்டு செவுருனால் ரெண்டு பேருமே அறுபது வருஷம் கோர்ட்டில் சண்டை போட்டு கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க என்ன பிரயோஜனங்க இப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்சி இப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு கிடைக்கிது கோர்ட்டுக்கு நடந்து நடந்த நடந்த கோர்ட்டுக்கும் வக்கீல்களுக்கும் அவங்க வந்து நான் ஸ்டாப்பாக போய் அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து கேரளாவிலேருந்து அவங்க என்ன கொச்சின்னு இந்த பிரச்சனை போகிறதுக்கு கேரளா கோர்ட்டுக்கு வரணும் போல இருக்குது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது டெஃபினட்டாக என்ன மாதிரி நீங்கள் நேச்சர் கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சமரசத்துக்கு ட்ரை பண்ணுவேன் இல்லையா கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வேண்டாம்னு ஒதுங்கி போவேன் ஏன்னா கடைசியில் என்ன கிடச்சிது இப்போ டாக்டரை இறந்துட்டார் அந்த சைடில் பசங்க பூரா பிரசல் போயிட்டாங்க கூட இருந்து கொலையை பிளான் பண்ணவர் வந்து அப்ரூவராக மாறினதனால அவருக்கு தண்டனையே இல்லை அவர் ஒருத்தர் தான் இந்த கேஸில் வந்து தப்பிச்சு வெளியே இருக்கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவரை வந்து கூடவே இருந்து அவரும் பிளான் பண்ணியிருக்கார் அவர் அப்ரூவராக மாறினதுனால அவர் தலை வந்து தப்பிச்சிடுச்சு என்னவோங்க உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் ஒரு நாய்க்குட்டி கதை ஒன்று பார்த்தேன் அதான் எனக்கு வந்து இப்போ ஞாபகத்தில் வருது அதாவது அந்த நாய்க்குட்டி சாப்பாடை தேடி நிறைய இடத்துக்கு அலையுது கடைசியில் அதுக்கு வந்து ஒரு எலும்பு துண்டு கிடைக்கிது அந்த எலும்பு துண்டை எடுத்துக்கிட்ட அது தன் வீட்டை நோக்கி வரும்போது ஒரு சின்ன பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணுது அந்த பிரிட்ஜில் இருந்து அது நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி கொஞ்சம் தண்ணி எவ்வளோ ஆழாக இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது கீழே இன்னொரு நாய்க்குட்டி எலும்போடு இருக்கிற மாதிரி அதுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்து ஒரு சின்ன பொறாமை நமக்கு என்ன வந்துச்சு நம்ம வாயில் தான் ஒரு எலும்பு இருக்கேன்னு போகலாம்ல அந்த நாய் வாயில் இருக்கிற எலும்பும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுது அதனால் என்ன ஆச்சு பேராசை பெருநஷ்டம் மேலேருந்து தண்ணியில் குதிச்சுச்சு தன் வாயிலிருந்து எலும்பும் போச்சு நாய்க்குட்டியும் தண்ணியில் நீந்த முடியாமல் மூழ்கி இறந்து போகுது கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப சின்ன வயசில் நம்மளாம் அந்த குரங்கு அப்பங்க அதை கேட்டிருப்போம் ரெண்டு குரங்கு இருக்கும் ஒன்று வந்து அந்த வடைக்கு ஆசைப்படும் ரெண்டு பேருமே சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொருத்தர் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி அந்த வடையை பூரா தின்ட்டு போயிடுவாங்க இப்போ அதே மாதிரி தான் ஆச்சு சுப்பையா அவர்களுடைய இந்த கொலைகேஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டு ரெண்டு பேருடைய குடும்பத்துலேயுமே மிகப்பெரிய இழப்பு எனக்கு இங்கே என்ன ஒன்றே ஒன்று இன்னும் தெரியலனா இந்த கேஸில் வந்து கொலை பண்ண எல்லாேருக்கும் வந்து தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஆனால் கேஸ் போட்டது வந்து வழக்கு இதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன வழக்குன்னா இந்த சொத்து வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட கேஸு ஸோ சொத்து கேஸு முடிஞ்சதா இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் தெரியல பட் பேசிக்காக இந்த மாதிரி சொத்து கேஸுகள்னால் அண்ணன் தம்பியுடைய பகை அப்பா மகனுடைய பகை அம்மா மகளுடைய பகைன்னு நிறைய பகை இருக்குது பகையை விட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அங்கிளுக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது வி ஜானகி அக்காவுக்கு ஒரே ஒரு பையன் ஆனால் அவருக்கும் வந்து குழந்தைகள் கிடையாது சொத்து பூரா எம்ஜிஆர் அவர்கள் சம்பாரித்தது அவர் வந்து அவருடைய வளர்ப்பு பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போனார் ஆனாலும் அவங்கக்குள்ளே போட்டி பிரச்சனை தகராறு இதெல்லாம் நடந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டையாகி ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியோடைய கணவரை வந்து கூலிப்பட வச்சு வெட்டி கொன்னிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்லலாம் வந்தது அதுக்கப்புறம் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றாயிட்டாங்க கேஸை வாபஸ் வாங்க தயாராக இருக்காங்க இருந்தாலும் கவர்மெண்ட் அவங்க மேலே கேஸை போட்டதுனால இன்னும் வந்து கேஸ் வாபஸ் வாங்கப்படலை ஸோ இன்னும் கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு சொத்து தேவையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிம்மதி ஒரு வாழ்க்கை ஒருத்தருக்கு தேவையா இவ்வளோ சொத்து வந்து பிரச்சனைகள் வந்து பார்க்கும் பொழுது நிம்மதி இல்லாமல் எந்த நேரம் அரெஸ்டாகும் எந்த நேரம் நம்ம ஜெயிலுக்கு போவோம் ஜெயிலுக்கு போய் அந்த ஜெயிலுடைய கொடுமைகள் நம்ம எவ்வளோ படங்களில் பார்க்குறோம் நம்ம வந்து பார்க்குற ஜெயில் கிடையாது நிறைய விஷயங்கள் வெளியில் வர்றது கிடையாது பல விஷயங்கள் நடக்குது ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பெண்ணை அவள் வந்து கொலை பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கா அவள் கையில் வந்து ஒரு கை குழந்தை இருக்குது அப்போ நான் வந்து அந்த கவுன்சிலிங் போன போது அவளுக்கு வந்து பால் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அவர்கிட்ட பால் வரல குழந்த அழுதுகிட்டே இருக்குது ஸோ எனக்கு வந்து மனசே கேட்கலை நான் வெளியே வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் பாட்டிலு மில்க் டின்னு ஃப்ளாஸ்க் சுடுதணி வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நான் வந்து கொடுத்து அனுப்பிச்சேன் ஆனால் அதை கொண்டு போய் அவகிட்ட சேர்க்குறதுக்கே டூ டேஸ் ஆச்சா எதுவுமே அப்படி டக்குன்னு உள்ளே போயிட முடியாது வாங்கி வெளியே கொடுத்தாலும் அவங்க அதுக்கு நோட்டு போடணும் அதை செக் பண்ணணும் அதை உள்ளே கொண்டு போய் கொடுக்கணும் பிகாஸ் தே ஹாவ் அ சர்டன் ப்ரொசீஜர் தானே ஜெயில் வந்து ரொம்பவும் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நினச்சா மாதிரி எதுவுமே அங்கே செஞ்சிட முடியாது மனிதாபிமானத்தோடு எவ்வளவோ ஜெயிலர்ஸ் இருந்தாலும் பல படங்களில் நம்ம வேறு மாதிரியும் பார்க்குறோம் ஸோ எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெரியாது ஆனால் நான் போன போது அன்னைக்கு அந்த டேட்டில் இருந்த ருக்மணி அப்படிங்கிற சூப்பர் வந்து ரொம்ப ரொம்ப மனசாட்சியோடு மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனாலும் சில விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு பால் இல்லை குழந்தையோட அந்த பொண்ணு வந்து ஜெயிலில் இருக்கா ஸோ வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒருத்தர் உள்ள கொடுத்து அனுப்பினோன்னா சர்டன் டைமுக்கு மேலே உள்ளே கொடுக்க முடியாது அது அடுத்த நாள் தான் போகும் அடுத்த நாள் ஒரு சனிக்கிழமையாக இருந்தால் சனி ஞாயிறு எதுவுமே பண்ண முடியாது திங்கக்கிழமை தான் அதை போய் சேரும் ஸோ இப்படியெல்லாம் ஜெயிலுக்குள்ளே போய் கஷ்டப்படுறதுக்கு இந்த சொத்தை விட்டு தொலைச்சிட்டு போயிருக்கலாம் இல்லை எனக்கு பெத்த பிள்ளைங்க ஆ அவ்வளோ பேர் அந்த அம்மா வந்து தூக்கு தண்டை அந்த அம்மா வந்து ஜெயிலில் உட்காந்துட்டு என் பிள்ளைங்கள தூக்கில் ஏற்றிட்டாங்கன்னு கேட்குறோம் ஐயோ இதோட ஒரு கொடுமை வேறு என்னங்க வேணும் தயவுசெய்து என்னுடைய கேபி டேவி நேர்களில் யாராவது சொத்துக்கு வந்து கேஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து ஒரு நல்ல முடிவெடுத்து சமரசம் பண்ணிவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சி ஆல் நனதர் எபிசோட் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் icon.